ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா லாக்டவுன் விஷயமா தமிழக அரசு வெளியான ஒரு சில முக்கியமான தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் May 31st லாக்டவுன் முடிவடைய போகுது. May 31st அப்புறமா இதே மாதிரி ஃபுல் லாக்டவுன் நீடிக்கலாமா, இதே தளர்வுகள் கொடுக்கலாமா, இல்லை தொற்று பாதிப்பு வந்து எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும் ஃபுல் லாக்டவுன் போடலாமான்ட்டு இதே மாதிரி எல்லா கோணத்திலையும் தமிழக முதலமைச்சர் MK Stalin ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இன்று வந்து அரசு உயரதிகாரி கூடவும் காவல்துறை கூடவும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கட்டமாக வந்து மருத்துவ நிபுணர் குழு கூட மாவட்ட ஆட்சியர் கூட ஆலோசனை பண்ண போறாரு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னா, சில மாவட்டங்களில் வந்து பாதிப்பு அதிகமாகவும் சில மாவட்டங்களில் வந்து கொரோனா பாதிப்பு வந்து கம்மியாகவும் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 4 நாட்களாக கொரோனா கேஸ் வந்து படிப்படியாக கம்மியாயிட்டு இருக்கு. 500, 1000 கம்மியாயிட்டு இருக்கு. கடைசியாக வந்து 32,000 கேஸ் மேல பதிவாயிருக்கு. இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களாக பார்த்தீங்கன்னா பாதிப்பு வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதே சமயம் கோவை, திருப்பூர் இது போன்ற மாவட்டங்களில் வந்து பாதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து கோவை, திருப்பூர், மதுரை, திருச்சி, ஈரோடு இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு வந்து முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருக்கு. நம்ம கோவை மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னையை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. கோவையில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 4,000 கேஸ் மேலே பதிவாகிட்டு இருக்கு. அதே போல் திருப்பூரில் 1,800, மதுரையில் 1,500 மேலே, திருச்சியில் வந்து 1,700 மேலே, ஈரோட்டில் வந்து 1,600 மேலே. இந்த 6 மாவட்டங்களில் பாதி பார்த்தீங்கன்னா முன்பு இருந்தவரை பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கு. இந்த 6 மாவட்டங்களில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் MK Stalin வந்து உத்தரவிட்டிருக்காரு. இந்த லாக்டவுன் விஷயமா கொரோனா விஷயமா மருத்துவ நிபுணர் கருத்து என்னவா இருக்குன்னா, இப்போ நடைமுறைகளுக்கு ஃபுல் லாக்டவுன் வந்து மேலும் 7 டேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுதான் வந்து அவங்களுக்கு கருத்தாக இருக்கு. அப்படி பண்ணால் மட்டும்தான் கொரோனா பாதிப்பு வந்து 20,000 கேஸ், 10,000 கேஸ் கம்மியாக கொண்டு வர முடியும், இல்லைனா வாய்ப்பே கிடையாது சொல்கிறாங்க. பழையபடி வந்து எல்லாத்துக்கும் தளர்வு கொடுத்துட்டோம்னா பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்ட ஊரடங்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் மட்டும் கடுமையான ஊரடங்கு அமல்படுத்த தமிழக அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த 6 மாவட்டத்தில் வந்து கடுமையான ஊரடங்கு அமல்படுத்த தமிழக அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. இது விஷயமா மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து கடுமையான உத்தரவுலாம் போட்டிருக்காங்க. அரசு வட்டாரங்கள்ல வெளியான தகவல்படி அடுத்த 7 நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஃபுல் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் கூடவும் மருத்துவ நிபுணர் குழு கூடவும் இது விஷயமா நாளையோ நாளை மறுநாள் ஆலோசனை பண்ணிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் வந்து சனிக்கிழமை இரவுக்குள்ளே வெளிவந்துடும். தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரி லாக்டவுன் அமல்படுத்த போகிறாங்க, என்ன மாதிரி கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக வெளியிட்டுருவாங்க. அதிகபட்சம் வந்து இந்த ஃபுல் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா அடுத்த 7 டேஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். June 7th வரைக்கும் இந்த ஃபுல் லாக்டவுன் அமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா தினசரி கொரோனா பாதிப்பே வந்து 15,000 கேஸ் தான் போயிட்டுருக்கு. அதுக்கே அந்த மாநில முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த 15th வரைக்கும், அதாவது June 15th வரைக்கும் ஃபுல் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விஷயமா அந்த மாநில முதலமைச்சர் வந்து இன்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 15,000 கேஸுக்கு அங்கே ஃபுல் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா June 15th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 30,000 கேஸ் மேலே பதிவாயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக June 7th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்குள்ளே வெளியாகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் லாக்டவுன் போட்டுட்டு மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கு, அரசு வந்து நிவாரணம் கொடுக்க போகிறாங்க. ரேஷன் கடையில் வந்து அடுத்த 2,000 தவணையாக 2,000, அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிக்கு வந்து 1,000 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, அதுவும் கிடைக்கும். அதிகபட்சம் வந்து ரேஷன் அட்டைக்கு வந்து 3,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுவாக கூட மளிகை பொருட்கள் 14 வகையான பொருட்களும் கொடுக்க போகிறாங்க. அந்த 14 வகையான பொருட்கள் வந்து அடுத்த மாதம் June 3rd என்று கிடைக்கும். இந்த நிவாரணம்லாம் கொடுக்கறதுனால லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காதுன்ட்டு தமிழக முதலமைச்சர் MK Stalin வந்து கூறியிருக்காரு. இந்த பதிவு நான் கொடுத்தவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.